மசோதா ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு, திருப்பி அனுப்பியிருக்காங்க, மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு விரும்புகிற காரணங்களால் அவசர சட்டமன்ற கூட்டம் நாளை மறுநாள் கூட்டப்படுகிறது. சார், உச்ச நீதிமன்றத்துல ஆளுநர் மேல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த நேரத்துல 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அமைச்சிருக்காரே. 100 நாள் வேலை திட்டத்தின்படி வேலை கேட்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கலனா அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனா மத்திய அரசு ஒதுக்கிற நிதி சராசரியா ஆண்டுக்கு 42 நாட்களுக்கு தான் வேலை வழங்க முடியும். எல்லாத்துலயுமே பாஜக அரசியல் பண்ணி மூக்கு உடஞ்சு நிக்குது. சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றி பேசின ஆளுநர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஒப்புதல் தெரிவிக்காதது கூட முரண்பாடா பேசப்பட்டுச்சு. மகாஜனங்களே, வணக்கம் மக்களே. நான் தான் உங்க ஆர்ஜே மதுரா பேசுறேன். வடகிழக்கு பருவமழை அங்கங்க அடிச்சு பெஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கியூட் கப்பிள்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் நம்ம பட்டு அண்ட் பிட்டு. வணக்கம் சார், வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம். ஹாய், ஹவ் ஆர் யூ? என்ன சார், வழக்கமான உற்சாகத்தோட எல்லாம் இருக்கீங்க? மேடம் கூட சண்டையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நியாயமான விஷயத்தை பேசினா கூட இப்ப கோவப்படுறா. எதுங்க நியாயமான விஷயம்? நான் கோபப்படுற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? என்னங்க இது, மத்திய பாஜக அரசாங்கத்துக்கும் பாஜக ஆட்சி பண்ணாத மாநிலங்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை மாதிரில போய்கிட்டு இருக்கு. நீங்களே கரெக்டா சொல்லிட்டீங்க மேடம். அப்படித்தான் இவ்வளவு நடந்துக்கிறா. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற அருமையான திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசாங்கம் பொறுப்புல இருக்கும் போது கொண்டு வந்துச்சு. ஆனா பாஜக மத்தியில பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை சிதைச்சு சின்ன பின்னம் ஆக்கிடுச்சு. இத கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கு. உண்மையிலேயே 100 நாள் வேலை திட்டம் அருமையான திட்டம் தாங்க. 2005 காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டம் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் 18 வயசான ஒருத்தவங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை உறுதி பண்ணுச்சு. ஆமாங்க, இத பத்தி ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. உலகிலேயே முதன்முறையா இந்தியாவில்தான் இந்த மாதிரி விரிவான திட்டம் செயலுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னும், இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம்னும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த திட்டத்துல பெரும்பாலும் பயனடைந்தவங்க பெண்களும் பட்டியலின மக்களும் தான்னு அவரு சொல்லியிருந்தாரு. கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய மக்களிடையே பொருளாதார புரட்சி ஏற்பட்டதுன்னும், இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக தீவிர முயற்சி மேற்கொண்ட சோனியா காந்திய கிராமப்புற பெண்கள் இன்னும் பாராட்டி மகிழ்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. சூப்பர் டீச்சர். அந்த அறிக்கையை இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கியா? இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டதால மத்திய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருது. 100 நாள் வேலை திட்டத்தின்படி வேலை கேட்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கலனா அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனா மத்திய அரசு ஒதுக்கிற நிதி சராசரியா ஆண்டுக்கு 42 நாட்களுக்கு தான் வேலை வழங்க முடியும். மீதி உள்ள நாட்களுக்கு வேலை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை. December 14, 2022 நிலவரப்படி தமிழகம் உள்ளிட்ட 18 மாநிலங்களுக்கு ₹4,700 கோடி நிதி வழங்காம மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருது. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இது ஒரு நியாயமான ஆர்ப்பாட்டம் தாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்களா? விவசாயிகளுக்கு 15வது தவணையா 18,000 கோடி ரூபாய் விடுவிப்பு, பழங்குடியினருக்கு 24,000 கோடி ரூபாய் திட்டங்கள்னு பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காரு பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். எல்லாம் தேர்தல் தில்லாலங்கடி வேலைதான். தேர்தல் தில்லாலங்கடி வேலையா? ஆமாங்க, மத்திய பிரதேசத்துல மொத்தம் உள்ள 230 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமா நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கு. சத்தீஸ்கர்ல மொத்தம் உள்ள 90 தொகுதிகள்ல 70 தொகுதிகளுக்கு நாளைக்கு 2 கட்ட தேர்தல் நடக்க போகுது. இதே மாதிரி ராஜஸ்தான்ல மொத்தம் இருக்கிற 200 தொகுதிகளுக்கும் வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. தெலங்கானாவில் மொத்தம் உள்ள 119 தொகுதிகளுக்கு வரும் 30ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி செய்யற இந்த வேலை தேர்தலை மனசுல வச்சுட்டு பண்ற வேலைன்னு விமர்சனம் எழுந்திருக்கு.
இதை பத்தி அரசியல் கட்சிகள் எதுவும் பேசலையா? ஏன் பேசாம? காங்கிரஸ் கட்சி தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில பிஎம் கிசான் நிதி விடுவிக்கப்படுவது உள்நோக்கம் கொண்டதுன்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கிற எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பிஎம் கிசான் நிதி விடுவிக்கப்படுவது, தாமதப்படுத்தி நிதி விடுவிக்கப்படுவது உள்நோக்கமற்றதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்துதான் பாஜகவுக்கு பெரிய பயத்தை கொடுக்க போகுது. 5 மாநில தேர்தல்கள்ல கண்டிப்பா 4 மாநிலங்கள்லயாவது காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆமாண்டி செல்லம், இத பத்தி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சச்சின் பைலட் கூட பேசியிருக்காரு. ஒரு செய்தி நிறுவனத்துக்கு சச்சின் பைலட் பேட்டி கொடுத்தாரே, அத சொல்றீங்களா? காங்கிரஸ் கூட்டங்களை கிடைச்ச வரவேற்பு, பாஜக மீது மக்கள் கொண்ட அவநம்பிக்கை, இதெல்லாம் வச்சுதான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு அவர் பேசியிருந்ததை நானும் பார்த்தேன். பாஜகவுக்கு எதிரான மனநிலை நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக எங்க இருக்குன்னு தேடுற அளவில் தான் இருக்கு. ஆனால் பாஜகவோட கூட்டணி அமைக்கலைன்னா அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு. பாத்தீங்களா? பாவங்க, அவரு அதிமுக கட்சி கொடி சின்னத்தை பயன்படுத்த கூட முடியல. பாஜக மேல அவர் எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் பாஜக அவரை கண்டுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல கட்சி கொடியை பயன்படுத்த அனுமதிக்க கோரி அவர் தாக்கல் செஞ்ச மனு மீதான விசாரணை தேதி குறிப்பிடாம ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா திரும்பவும் கட்சியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் பேசியிருக்காரு. பாத்தீங்களா சார், உச்ச நீதிமன்றத்துல ஆளுநர் மேல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த நேரத்துல 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அமைச்சிருக்காரே, கவனிச்சிங்களா? இதுக்குதான் நாளை மறுநாள் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடக்க இருக்கு. திரும்பவும் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க போறாங்களாம். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் திருவண்ணாமலையில செய்தியாளர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்காரு. மசோதா ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு, திருப்பி அனுப்பியிருக்காங்க. மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு விரும்புகிற காரணத்தினால் அவசர சட்டமன்ற கூட்டம் நாளை மறுநாள் கூட்டப்படுகிறது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒன்று அனுமதி அளிக்க வேண்டும், அல்லது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஏதேனும் நிறைகுறைகள் இருக்குமானால் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். இப்போது திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். நீதிமன்றம் பற்றியோ குடியரசுத் தலைவர் பற்றியோ ஆளுநர் பற்றியோ டிஸ்கஷன் சட்டமன்றத்தில் கிடையாது. சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அரசு கொண்டு வரும், அதில் விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவதுதான் வேலை. ஆளுநர் நடவடிக்கைக்கு எதிராக தீர்மானம் எதுவும் கொண்டு வருவாங்களா? ஆளுநர் குடியரசுத் தலைவர் நீதிமன்றம் குறித்து விவாதிக்க மாட்டோம் அப்படின்னு அப்பாவு அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. அரசு கொண்டு வரும் மசோதாக்களை விவாதித்து நிறைவேற்றுவோம் அப்படின்னும், ரெண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஆளுநரை வச்சு தொடர்ந்து கொடசல் கொடுக்குது மத்திய பாஜக அரசு. ஊழலை பத்தி வாய் கிளிய பேசிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகுது. அதே மாதிரி வாரிசு அரசியலை பத்தி வாய் கிளிய பேசுற பாஜக கர்நாடகாவில வாரிசு அரசியலால விழி பிதுங்கி நிக்குது. கர்நாடகாவில பாஜக விழி பிதுங்கி நிக்குதா? ஆமாண்டி செல்லம், கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக தோல்வி அடைஞ்சதால அக்கட்சியின் மாநில தலைவராக இருந்த நளின்குமார் கட்டீல் கடந்த மே மாதம் தனது பதவியை ராஜினாமா செஞ்சாரு. மாநில தலைவர் பதவியை கைப்பற்ற மூத்த தலைவர்கள் சோமண்ணா, ஆர் அசோகா, சுரேஷ்குமார், ரமேஷ் ஜிகஜிகனகி, சி டி ரவி, ஷோபா கரந்தலாஜே உள்ளிட்டவங்க கடுமையா போட்டி போட்டாங்க. ஆனா முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் இளைய மகன் விஜயேந்திராவுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. முதல் முறையா எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டதால பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராகுல் அவர்கள் அமித்ஷாவின் மகன் உள்ளிட்ட வாரிசு அரசியலை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி விவகாரங்களும் பாஜகவோட ரெட்ட வேஷத்தை உடைச்சு காட்டியிருக்கு. எல்லாத்துலயுமே பாஜக அரசியல் பண்ணி மூக்கு உடைஞ்சு நிக்குது. சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றி பேசின ஆளுநர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஒப்புதல் தெரிவிக்காதது கூட முரண்பாடா பேசப்பட்டுச்சு. தோழர் சங்கரையா அவர்களுக்கு அரசு மரியாதையோட இன்னைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு. நூற்றி
நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்த சங்கரையா இன்னும் நூற்றாண்டுகளை கடந்தும் புகழோடு வாழ்வார். இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. என்ன சொல்றீங்க, இப்ப நடந்ததெல்லாம் நிகழ்ச்சியா? நீங்க சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதானே, இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. எல்லா ரெக்கார்டையும் அழிங்க, நாங்க முதல்ல இருந்து பேசுறோம். ரெக்கார்டை அழிக்கணுமா? ஏங்க இது லைவ் ஷோங்க. லைவ் ஷோவா? ஆஹா, அப்படின்னா இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டீங்களா? வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன் தீர்ப்பு. ஆஹா, தீர்ப்போட முடிவு என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சே. அதாகப்பட்டது மகாஜனங்களே.